ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாஸ்து கேள்வி பதில்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல வாஸ்துக்கு போட்ட வீடியோஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம நிறைய வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து அதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து தேவைப்படலாம். அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போறோம். லலிதா குமாரி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது பாத்ரூம் அண்ட் பூஜா ரூம் வந்து சுட் நாட் ஹாவ் காமன் வால் நோ சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பாத்ரூமுக்கும் அந்த பூஜா ரூமுக்கும் ஒரு காமனான வால் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிழக்கு பார்த்த வீட்லேயோ இல்லை வடக்கு பார்த்த வீட்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூஜை ரூமும் பாத்ரூமும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருப்போம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு பெட்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூமாக என்ன இருப்போம் அப்படின்னா இந்த பாத்ரூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒன்று ஒரு பாத்ரூம் இருக்கும், இல்லாட்டி கிச்சன் இருக்கும். இதில் வந்து என்ன இருப்போம் அப்படின்னா ஒரு தடுத்து இதை வந்து நம்ம பூஜா ரூமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ காமனான ஒரு வால் தானே. ஸோ இந்த பாத்ரூமுக்கும் இதுக்கும் வந்து காமனான வால் தானே. ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வாயு மூலையிலையோ வாயு மூலையோட எஜ்ஜில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பூஜை வைக்கலாம், இல்லை இந்த ஈசானி மூலையில் வைக்கலாம், இல்லை இந்த சவுத்தில் நம்ம குபேர மூலைக்கும் இதை அக்னி மூலைக்கும் நடுவில் வந்து நம்ம பூஜை ரூம் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு அந்த இடத்துல பாத்ரூம் வைக்கிறக்கும் வந்து அதே இடம் தான் சிறப்பான இடம் அப்படின்னு சொல்கிற வாஸ்துப்படி. அதனால் ரெண்டுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கலாம். அதனால் எந்த தப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இந்த வால் இருக்கும், இந்த வால்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்ரூம் வந்து கட்டியிருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து நமக்கு ஹாலாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து என்னது ரெடிமேடில் பூஜை ரூம் கூட வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ காமன் வால் தான், அந்த காமன் வால்லேயே வந்து இந்த சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பாத்ரூம் இருக்குது. இந்த வாலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பூஜை ரூம் கூட செட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பாத்ரூமும் பூஜை ரூமும் வந்து நமக்கு ஒரே காமன் வாலில் வரலாம். அதனால் வந்து வாஸ்துப்படி எந்த தவறு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ராஜேஷ் ராஜன் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாங்க, பிரதர் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வாஸ்து அப்படிங்கிற டூ பிளேசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் அப்படிங்கிற வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம இந்த வெஸ்ட் சைடு எந்த மாதிரி ஃபேஸிங் உள்ள வீடாக இருந்தாலும் சரி, நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங், சவுத் அண்டு வெஸ்ட் எந்த ஃபேஸிங் இருந்தாலும் இந்த குபேர மூலையில் நம்ம வந்து வைக்கிறது மட்டும்தான் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ டூ பிளேசஸ் கிடையாது, ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தான். அந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குபேர மூலையை ஒட்டி இருக்கிற எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இஃப் கேஸ் நமக்கு முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எந்த மூளைக்கும் கொண்டு போகாமல் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மூளைக்கும் கொண்டு போகக்கூடாது. எல்லாமே வந்து நமக்கு குபேர மூளையை சார்ந்து தான் வந்து நமக்கு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த முக்கில் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு. அப்படி இந்த இடத்துல ஏதாவது வேறு இருக்குது அப்படின்னா இங்கே வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வந்து தள்ளி வைக்கலாம். பட் வேறு மற்ற கார்னர் கொண்டு போகாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீர்த்தி பொற்கொடி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க, குபேர மூலையில் சமலறை வந்து கிழக்கு பார்த்துருந்தால் அதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது இப்போது நம்ம மெயினாக வந்து இந்த குபேர மூலையில் பெட்ரூம் இருக்கணும், அதுதான் வந்து நமக்கு வாஸ்து. கண்டிப்பாக வந்து சமையலறை அந்த குபேர மூலையில் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் வந்து சிறப்பு. பட் வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழியில் நம்ம அதை அப்படியே வந்து இஃப் கேஸ் உங்களால் முடிஞ்சால் வந்து நம்ம அதை வந்து மாற்றலாம், மாற்ற ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்படியே இருந்துட்டு போகுது. ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணுறப்பவே வந்து வாஸ்து பார்த்து கட்டிடணும். அதை விட்டுட்டு நம்ம கட்டி முடித்த பிறகு அதை வாஸ்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நீங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்றுவோம், இல்லை சமையல் ரூம் வந்து பெட்ரூமாக மாற்றுவோம், இல்லை இன்னொருத்தர் வருவாங்க அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாஸ்து பார்த்து தான் கட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாஸ்து பார்த்து கட்டிடுங்க. இல்லை முடிஞ்சால் வந்து வாஸ்துப்படி மாற்றிடுங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம யார் மேஸ்திரியை கட்டினாலும் சரி, யார் கட்டினாலும் சரி, பட் வந்து இன்ஜினியர் கட்டினாலும் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிறப்போ நிறையா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பிளான் போடணும் அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜினியரோட அட்வைஸ் அண்ட் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வாஸ்து ஒரு நிபுணரோட அட்வைஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பிளான் போடுங்க. ஸோ பேசிக்கான வாஸ்து ரொம்ப முக்கியம். அதாவது இந்தந்த மூலையில் இந்தந்த ரூம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவாவது நம்ம மீட் பண்ணிக்கிற மாதிரியாவது வந்து பிளான் போடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குபேர மூலையில் கண்டிப்பாக வந்து பெட்ரூம் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல சமையலறை வந்துருச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இதை கட்டுறப்போ வாஸ்து பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எங்களோட கருத்து. இல்லை கட்டுறப்போ வாஸ்து பார்த்துருந்து அவங்க ஏதாவது தவறாக கூட சொல்லியிருக்கலாம். ஸோ ஒன்று ரெண்டு நம்ம ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் வந்து நீங்கள் சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் வந்து சிறப்பாக இருக்கும்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமனான கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து இது அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்குது, அந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.